ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ரமணீஸ் சிந்தி இன்னைக்கு வீடியோவில் நம் என்ன லெசன் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷாரத் பூர்வாரில் இருக்கக்கூடிய நவீன் கஹானி கலஷ் இந்த பார்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் வரும் ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரீஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்னிஸும் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு லெசனோட டிப்னி வந்து நான் போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனோடைய டிப்னி தான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன் ஸோ செகண்ட் லெசனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோட்டர் அவர் குட்டீர் ஓகேங்களா ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க சாத்தக் புத்ரு அண்டு இன்னொருத்தர் கேரக்டர் வந்து புத்தன் ஓகேங்களா அதில் சாத்தக் புத்ரு கேரக்டர் வந்து அக்டோபர் டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டாங்க எக்ஸாமுக்கு கேட்டாங்க அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா புத்தன் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதில் வந்து புத்தன் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து வந்து இந்த டிப்னி தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் கோட்டர் கோட்டர் குட்டீர் கஹானிகா புத்தன் புத்தோட்டர் குட்டீருடைய முக்கியமான கேரக்டர் பிரமுக் அப்படின்னா இம்பார்டன் முக்கியமான கேரக்டர் கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா புத்தன் அப்படின்ற பச்சாஸ் சால்கா ஆத்மீகன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு உள்ள ஆளவர் இயர்ஸ் ஆன ஒரு அவருடைய பையன் கோகுல் அவருடைய பேரு கோகுல் பிப்டீன் டு சிக்ஸ்டீன் சால்கா ஸோ இயர்ஸ் இருக்கும் அந்த பையனுக்கு ஸோ புத்தன் வந்து ஐம்பது வயசு ஆளு அவருடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பையன் அவனோட பேர் கோகுல் ஆத்மீகன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புவர்

அதாவது தன்னுடைய நேர்மையை விட்டு தவற மாட்டாரு அப்படின்றது தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க காரன் அதன் இவருடைய காரணத்தினால்தான் சாத்தக் புத்திராமன் பரிவர்த்தித்ரோடைய மனசு வந்து மாறிடுச்சு பரிவர்தன் அப்படின்னா மாறிடுச்சு சேஞ்ச் ஆயிடுச்சு சாத்தக் புத்திர அப்படின்றது ஒரு பேர்டு சாத்தக் அப்படின்றது ஒரு பேர்டோட பேர் அந்த பேர்டோட குட்டி ஓகேங்களா புத்திர குட்டி ஸோ அந்த பேர்டோட குட்டியோட மனசு வந்து மாறிடுச்சு உஸ்கா புத்ர கோகுல் அப்பனே பாப் சேபி பட்கர் பிறந்தார் இவருடைய பையனான கோகுல் அதாவது புத்தனுடைய பையனான கோகுல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாப் சேபி தன்னோட அப்பாவை விட பாப் அப்படின்னா அப்பா தன்னோட அப்பாவை விட பட்கர் அதிகமாக நேர்மையானவர் ஓகேங்களா தன்னோட அப்பாவை விட ரொம்பவும் நேர்மையான ஒரு பர்சன் புத்தன்கா பேட்டா கோ புத்தனுடைய பையன் கோகுலுக்கு கரீபி மேபி கே பைசேங்கி இச்சா நகி ஊயி கரீபி மேபி ஏழ்மையில் கூட அந்த போவட்டினால் கூட அடுத்தவங்களுடைய காசு மேலே ஆசைப்பட மாட்டான் கே பைசேக்கி அடுத்தவங்களுடைய காசு மேலே இச்சா நகி ஊயி ஆசைப்பட மாட்டான் உஸ்கோ மஸ்தூரி நகி மிலி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கிடைக்கல கூலி கிடைக்கல அதாவது டெய்லி என்ன வேலை கிடைக்கட்டும் அதை செஞ்சுட்டு அதுக்கான கூலி வந்து வாங்கிட்டு வருவோம் ஆனால் அன்னைக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சம்பளம் கிடைக்கல கூலி கிடைக்கல மஸ்தூரி அப்படின்னா வேஜஸ் இங்கிலீஷில் தமிழை கூலின்னு சொல்லுவோம் ஸோ அவனுக்கு சம்பளம் கிடைக்கல பர் ராஸ்டே பர் ஆனால் வழியில் ராஸ்டே அப்படின்னா வே ஆன் த வே வழியில் ஸோ பணம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்ஸ் ஒன்று கிடைச்சிது பட் டூ வா அப்படின்னா பர்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபுல்லாக பணம் இருக்கக்கூடிய ஒரு பர் பர்ஸ் ஒன்று வந்து கோகுலுக்கு கிடைச்சிது துறந்து உடனே உஸ்கோ ருப்பீவாலைக்கு யதா ஆ யாதாயிம் உடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா அந்த பணத்துக்கு சொந்தக்காரங்களோடைய நிலமைய நினச்சி அவங்களோட பற்றின தாட் வந்துச்சு யதா அப்படின்னா அவங்களுடைய வருத்தம் ஓகேங்களா ஸோ பணத்தை மிஸ் பண்ணவங்க வந்து எந்தளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஞாபகம் வந்தது யாத Di mana bagaimana di memory. அவங்களுடைய ஞாபகம் வந்தது பட்டுவியே வாலே அந்த பேர்ஸுக்கு சொந்தக்காரங்க கி தலாஷ்மி கயா பட்டுவியே வாலே கி தலாஷ்மி கயா ஸோ அந்த பேர்ஸுக்கு சொந்தக்காரங்களை தேடி அவன் போனான் தலாஷ் அப்படின்னா சர்ச் தேடுறது அவர் பட்டுவா லவ் டாக்கர் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா அந்த பேர்ஸை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு லவ் டாக்கர் அப்படின்னா திரும்ப கொடுக்குறது ரிட்டர்ன் பண்ணுறது ஸோ அந்த பேர்ஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பூகா பியாசா காலி ஹாத்கர் லவுட்டா லவ்டா பூகா

புத்தப்னே பேசா புத்தன் வந்து தன்னோட பையன் கிட்ட ஜிஸ் தர எப்படி சொன்ன இல்லைங்களா அந்த பேர்டு அந்த பேர்டு வந்து தன்னோட உயிர உயிரே போனாலும் மேக்கே ஜல் கே சிவா மேகத்துல கிடைக்கக்கூடிய தண்ணியை தவிர கிசி தூசரா ஜல் நகி லேனே காத் அதாவது வேறு எந்த தண்ணியும் வந்து குடிக்காமல் இருக்குதோ அதுக்கான ஃபாஸ்டிங் மாதிரி அது இருக்குதோ நகி தோடு தான் அதை விட இல்லையோ உசி தர தூம்பி இமாந்தாரிக்கு டேக்னோ சோடா அதே போல் நீயும் உன்னுடைய நேர்மையிலேருந்து தவறாத அதாவது அந்த சாத்தக் ப பக்ஷி அப்படின்ற அந்த பேர்டு அந்த சாத்தக் அப்படின்ற அந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணியை மட்டும் தான் வந்து குடிக்குமா அதை தவிர வந்து வேறு எந்த தண்ணியும் வந்து குடிக்காது தன்னோட உயிரே போனாலும் வேற எந்த தண்ணியும் குடிக்காது ஸோ எப்படி அந்த சாத்தக் பேர்டு வந்து மழை தண்ணியை தவிர வேறு எதுவுமே வந்து வந்து குடிக்காம ஒரு விரதம் மாதிரி இருக்குதோ அதே போல நீயும் வந்து உன்னுடைய நேர்மையிலிருந்து வழி தவறி போகாத அப்படின்னு சொல்லிட்டு புத்தன் வந்து தன்னோட பையன் கூகுள் கிட்ட வந்து சொல்றாரு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாரா சாத்தக் புத்ரு உஸ்கி ஜோம்படி கே பாஸ் ஸோ உஸ்கி ஜோம்படி கே பாஸ் நீம் நீம்கே பேர்பர் பைட்டாகம் சாத்தக் புத்திர ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாத்திய குட்டி பேர்டு அந்த குட்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடிசை ஜோம்படி அப்படின்னா குடிசை ஹட்டம் அவங்களுடைய குடிசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீம் நீம்கே பேர்பர் பைட்டாகம் அந்த மரத்துக்கு மேலே வந்து உட்காந்துட்டு இருந்தது வ அப்படி குல்கே பரம்பரா சோட்கர் அந்த பேர்டு என்ன பண்ணிட்டு அந்த பேர்டு எதுக்காக அங்கே வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய குலத்துடைய அந்த மகிமை தன்னோடய இனத்தோடு அந்த மகிமையை விட்டுட்டு கங்காக்கா பானி பீனே நிற்கலாத கங்கா தண்ணியை குடிக்கலாம் அப்படின்றதுனால தான் தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி வந்துச்சு ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சாத்தக் புத்திரை வந்து ரொம்ப தாகமா இருந்துச்சு மழையே வரல அதனால வேறு எங்கேயாச்சும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்றதுனால தான் வீட்டை விட்டு தன்னோட கூட விட்டு வெளில வந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே புத்தனும் கோகுலும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத அதை வந்து கேட்டுகிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்க்க உன் கே பித்தானி சம்ஜாயா கிம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சாத்த புத்திரோடைய அப்பா அதுதான் இங்கே சொல்றாங்க அவங்களுடைய அப்பா வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கன்ஷியாம் கே சிவா அதாவது மழை தண்ணிய தவிர அவர் கிசிக்கா ஜல் கிரகன் நக கருத்தி வேறு எந்த தண்ணியும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது கன்சியூம் பண்ணக்கூடாது கிரகன் அப்படின்னா கன்சியூம் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அப்படின்னு அதாவது குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார் மழை தண்ணியை தவிர நம்ம வேறு எதையும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்த புத்திரோடைய அப்பா வந்து அந்த அப்பா பேர்டு வந்து சொல்லியிருந்தது யஹி அமாரே குல்கா விரத இதுதான் நம்ம குலத்துடைய ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கிறது ஒரு நம்ம இதை கீப்பப் பண்ணுறது இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம நம்ம இனத்தோட ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி அந்த பேர்டு வந்து சொல்லியிருக்கு ஆனால் இந்த சாத்தக் புத்திரம் தான் அப்பா சொன்னதை வந்து கேட்காம கர் சே பாகர் ஆயேதா வீட்டை விட்டு வெளியில் வந்துடுச்சு புத்தன் அவர் கே சம்வாத் சுன்கர் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தனும் கோகுலும் பேசின விஷயங்கள் எல்லாம் கேட்டு கான்வர்சேஷன் சம்வாத் அப்படின்னா கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே நடந்த அந்த கான்வர்சேஷன்ஸ் உரையாடல்களை கே

மழை தண்ணியை மட்டும்தான் குடிக்கிறது அதுதான் தன்னுடைய இனத்துக்கான ஒரு கௌரவம் அப்படின்றத அது புரிஞ்சுக்கிச்சு ரியலைஸ் பண்ணிடுச்சு லாஸ்ட் பரா லாஸ்ட் லைன் புத்தன்கா சரித்திர இமான் பர் ஜோர் தேட்டாக ஸோ புத்தனுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மைக்கு ஒரு ஹானஸ்டிக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்துருக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஹானஸ்டியாக இருக்கிறது சிறந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதோட வந்து இந்த கேரக்டர் டிப்னி வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் லெசனுடைய டிப்னியை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் நான் இது எல்லாமே இப்போ ஃபெப்ரவரி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பர்ட்டிகுலராக அவங்களுக்காக வந்து வந்து நான் இந்த வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்மளோட ரம்னி ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்புறம் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் ஹிந்தி ரிலேட்டடான வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லையும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ